விகடன் வாசகர்களுக்கு அன்பு வணக்கம். பலரும் பரிகாரங்கள் என்று சொல்லுகிற பொழுது நட்சத்திரங்கள் அல்லது ராசி அதன் அடிப்படையில் சொல்வார்கள். ஒரு சிலருக்கு நட்சத்திரங்களோ ராசியோ தெரிந்திருக்காது. பிறந்த நாள் தெரிந்திருந்தால் இன்றைக்கெல்லாம் பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்து அதை கண்டுபிடித்து விட முடியும். பல காரணங்களால் அதில் ஆர்வமில்லாதவர்களாக இருந்திருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் பிறந்த தினம் எதுவோ அதன் அடிப்படையிலே அவர்களுக்கான பரிகாரங்களை செய்ய முடியும் என்கிறார்கள் ஜோதிடம் அறிந்தவர்கள். அவர்கள் தின அடிப்படையிலே ஒவ்வொருவருக்குமான குணாதிசயங்களையும் முதலில் வகைப்படுத்துகிறார்கள். அதற்கேற்றாற்போல பரிகாரங்களை சொல்லுகிறார்கள். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு கிழமையும் ஒரு தெய்வத்துக்கு உரியது. கிழமை என்றாலே உரிமை என்றுதான் பொருள். ஏழு நாள்களுமே ஏழு தெய்வங்களுக்குரியது. அதன் அடிப்படையில்தான் அவர்களுடைய பலன்களும் இருக்கிறது, பரிகாரங்களும் அமைகின்றன. ஞாயிற்றுக்கிழமையை எடுத்துக்கொண்டால் ஞாயிறு என்றாலே ஆட்சி, அதிகாரம், வலிமை இவற்றுக்கெல்லாம் அதிபதி சூரியன்தான். அதிகாரத்தின் அதிபதியாக விளங்கக்கூடிய சூரிய பகவானுக்குரிய அந்த கிழமையிலே பிறந்திருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் எப்பொழுதுமே ஒரு தலைமை பண்பு உடையவர்களாகவே இருப்பார்கள். யாருக்கும் அவர்கள் அடங்கி போக மாட்டார்கள். அவர்கள் சொற்படி அனைவரும் கேட்க வேண்டும் என்று விரும்புவார்கள். அதே நேரத்திலே பல நல்ல குணங்கள் இருக்கும் அவர்களும். தன்னை அண்டி இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை விட்டு கொடுக்கவே மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்கள் ரொம்ப கூர்மையான புத்திசாலிகளாக இருப்பார்கள். இவர்களுக்கு எல்லாமே பரிகாரம் ஒரு சிரம கதி என்று சொன்னால், அப்பொழுது ஏதேனும் பரிகாரம் செய்ய வேண்டும் என்றால் இவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை காலை சீக்கிரம் எழுந்திருப்பது, அன்று நீராடி சூரியனை துதிக்கக்கூடிய தோத்திரங்களை சொல்வது, பல பாசுரங்கள் இருக்கின்றன, அவற்றில் ஏதேனும் ஒன்றை சொல்வது, சூரிய பகவானை அன்றைக்கு தினம் காலையிலே வணங்கி வழிபடுவது, இதுதான் அவர்களுக்குரிய சிறந்த பரிகாரமாக விளங்கும். திங்கள் கிழமை என்றவுடனேயே திங்கள் என்றாலே சந்திரன். எனவே சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் அவர்கள் எப்பொழுதுமே ரொம்ப கூல் டைப் என்று சொல்வார்கள் இல்லையா, ரொம்ப குளுமையாக தங்கள் மனதை வைத்து கொள்ளக்கூடியவர்கள். எதற்குமே அவர்கள் அலட்டி கொள்ளுகிறவர்கள் இல்லை. அதே நேரத்திலே ரொம்ப தயாள குணம் உடையவர்களாக இருப்பார்கள். யார் ஏதாவது கேட்டார்கள் என்று சொன்னால் இவர்கள் ஓடிப்போய் உதவி செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு சிரமம் வருகிறது என்று சொன்னால் அவர்கள் வணங்க வேண்டியது அம்பிகையை வணங்க வேண்டும். பொதுவாக திங்கட்கிழமை என்றால் சிவபெருமானை வழிபட வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆனால் சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்த இவர்கள் அம்பிகையை வழிபடுவது என்பது இவர்களுக்கு சிறந்த பரிகாரமாகும். திங்கட்கிழமை மாலையிலே சென்று அம்பிகையை வழிபடுவது ஆகச் சிறந்த பரிகாரமாக இருக்கும் இவர்களுக்கு. செவ்வாய்க்கிழமையை பொறுத்தளவிலே செவ்வாய் என்றாலே அது முருகப்பெருமானோடு தொடர்புடைய ஒரு நாள் என்பது நம் அனைவருக்குமே தெரியும். செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே ஒரு விஷயம் என்று சொன்னால் பலரிடம் கருத்து கேட்பார்கள். எதையுமே கருத்து கேட்காமல் செய்ய மாட்டார்கள். ஆனால் முடிவெடுப்பது என்னமோ தாங்கள் எடுக்கிற முடிவிலே உறுதியாக இருப்பார்கள். அதில் வந்து வேறு யாரிடமும் வந்து என்ன பண்ணுகிறது இல்லை, அவர்களுடைய முடிவுகளை ஏற்கிற வழக்கமே இல்லை. ஒரு முடிவு எடுத்துவிட்டால் அதிலே உறுதியாக இருந்து விடுவார்கள். இவர்களை பொறுத்தளவிலே இவர்கள் பல விஷயங்களில் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கடுமை காட்டக்கூடியவர்களாகவே இருப்பார்கள். யாராக இருந்தாலும் முகத்துக்கு நேராக அரைந்து ஓங்கி பேசிவிடக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் செவ்வாய்க்கிழமையில் பிறந்த இவர்களுக்கெல்லாம் பரிகாரம் என்றால் முருக வழிபாடை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இவர்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்கு உகந்த சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்களை சமர்ப்பித்து முருகன் படத்திற்கு சாத்தி வழங்குவீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எந்த துயரம் வந்தாலும் உடனே தீர்ந்துவிடும் என்கிறார்கள் ஜோதிடர்கள். புதன்கிழமை என்பது புதனுக்குரிய ஒரு நாளாக விளங்குகிறது. புதன் என்றாலே கல்வி, கல்விதான் முதன்மை, கலைகள் தான் முதன்மை. எனவே புதன்கிழமைகளில் பிறந்தவர்கள் நல்ல கல்வி அறிவிலும் அறிவியலிலும் தேர்ந்தவர்களாக இருப்பார்கள். அதே சமயத்தில் அவர்களுக்கு ஜோதிடம் போன்ற கலைகளும் எப்பொழுதுமே கைவரும். இந்த கதை எழுதுகிறவர்கள் பலரும் புதனின் ஆதிக்கத்தில் இருப்பவர்கள். அவர்கள் புதன்கிழமைகளில் பெரும்பாலானவர்கள் பிறந்திருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு துன்பம் என்று வரும் என்று சொன்னால், பரிகாரம் என்று செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் வணங்க வேண்டியது திருப்பதி ஏழுமலையானை.
அதே போல் மகாவிஷ்ணு அருளக்கூடிய எந்த ஆலயத்திற்கும் சென்று அவர்கள் வழிபட்டு வருவார்கள் என்று சொன்னால், புதன்கிழமை பிறந்தவர்களுக்கு வருகிற துன்பங்கள் எல்லாம் மலையை போல் வருகிற துன்பங்கள் பனி போல விலகி போய்விடும். வியாழக்கிழமை என்பது குரு பகவானினுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்ட ஒரு தினமாக விளங்குகிறது. அந்த நாளை பொறுத்தளவில் பிறக்கிறவர்கள் எல்லோருமே ரொம்ப நீதிமான்களாக இருப்பார்கள். யாரையும் ஏமாற்றக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். யார் யாருக்கு என்ன என்ன எப்படி சேர வேண்டுமோ சட்டப்படி, நியாயப்படி, தர்மப்படி அதை பிரித்து கொடுத்து விடக்கூடியவர்களாக இருப்பார்கள். பிறருடைய குறைகளை நேரடியாக கண்டிப்பதோடு அவர்களை அறிவுரை சொல்லி திருத்தக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். குருவுக்குரிய அத்தனை குணங்களும் இவர்களுக்கு இருக்கும். இவர்களை பொறுத்தளவில் இவர்களுக்கு துன்பம் என்று வந்தால் இவர்கள் சரணடைய வேண்டியது தட்சிணாமூர்த்தியைத்தான். தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமைகளில் அவருக்குண்டான துதிகளை சொல்லி வணங்க வேண்டும். அதே போல கொண்டக்கடலை நிவேதனம் செய்து விநியோகம் செய்ய வேண்டும். அப்படி செய்தாலே போதும், இவர்களுக்கு வருகிற துன்பங்களையெல்லாம் அவர் நீக்கி நல்லருள் தருபவராக இருப்பார். வெள்ளிக்கிழமையை பொறுத்தளவிலே அது ஒரு வெள்ளிக்கிழமை என்றாலே நமக்கெல்லாம் நினைவு வரும். சுக்கிரனுக்குரிய அந்த நாள் வந்து அம்பாளை வழிபடுவதற்கு உகந்த நாள். அதனால்தான் அன்றைய நாளிலே குறிப்பாக அம்மன் ஆலயங்களில் மக்கள் சென்று வழிபடுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த நாளிலே பிறந்தவர்கள் எல்லோருமே ரொம்ப சமத்து பிள்ளைகளாக இருப்பார்கள். எங்கே போனாலும் என்ன செய்கிறார்கள் என்பதெல்லாம் முக்கியமாக இருக்காது. ஆனால் அவர்கள் போகிற இடத்தில் நல்ல பேர் வாங்கி கொண்டு வந்து விடுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஆனால் ரொம்ப கரார் பேர் வழிகள். இவர்களிடமிருந்து நீங்கள் எளிதாக எதையுமே பெற்றுவிட முடியாது. இவர்களும் அவ்வளவு சீக்கிரம் கொடுத்து விட மாட்டார்கள். கொஞ்சம் சேமிக்கும் பழக்கம் உடையவர்களாக இருப்பார்கள். ரொம்பவே திறமைசாலிகள் கூட. இவர்களுக்கு துன்பம் என்று சொன்னால் வெள்ளிக்கிழமைகளில் முடிந்தால் ராகு காலத்தில், ராகு காலம் காலை 10:30 பன்னிரண்டு மணிக்குள்ளாக வருகிறது. அந்த நேரத்திற்கு அலுவலகம் போகிறவர்கள் ஆலயம் சென்று வழிபட முடியாது என்கிற காரணத்தினாலே ஒன்று காலையிலோ அல்லது மாலையிலோ கட்டாயம் அம்மன் கோவில்களுக்கு சென்று அங்கே அம்மனை பிரதட்சிணம் வந்து வழிபடுவது என்பது இவர்களுக்குரிய சிறந்த பரிகாரமாக இருக்கும். சனிக்கிழமையை பொறுத்தளவிலே அது சனி பகவானுக்குரிய நாள்தான் என்றாலும், அது சனி பகவானுக்கு மட்டுமல்ல சிவபெருமானின் அற்புதமான வலிமைகளை அருளக்கூடிய, அதனால்தான் சனி பிரதோஷம் என்பதே சிவபெருமானுக்குரிய நாள். அது சனி பகவானுக்குரியது என்று சொல்லக்கூடாது. எனவே சிவபெருமானினுடைய அனுகிரகத்தில் பிறந்தவர்கள்தான் சனிக்கிழமையில் பிறந்தவர்கள். இவர்கள் திறமைசாலிகளாக இருப்பார்கள். நினைத்ததை நினைத்தபடி முடிக்கக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு இருக்கும். அதே வேளையிலே இவர்களிடம் இருந்து நீங்கள் ஒரு பொருளை பெறுகிறீர்கள் என்று ஒரு வாக்கு இவர்களிடம் கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் அவ்வளவு சீக்கிரம் நீங்கள் அதை மீறவே முடியாது. அந்த அளவுக்கு கராராக இருந்து அவர்கள் என்ன வாக்கை பெற்றார்களோ அதை திரும்ப பெற்று விடுவார்கள். திறமைசாலிகள், ரொம்ப நுட்பமானவர்கள், அதே நேரத்திலே கணக்கு வழக்குகளில் ரொம்ப துல்லியமாக இருக்கக்கூடியவர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரே பரிகாரம்தான், சனிக்கிழமை சிவாலயம் சென்று வழிபடுவது தான். இவர்களுக்கு குறிப்பாக பிரதோஷத்தன்று இவர்கள் விரதம் இருந்தார்கள் என்று சொன்னால் இவர்களுக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனையும் காணாமலே போய்விடும். அந்த அளவிற்கு சிவபெருமானினுடைய அனுகிரகம் சனிக்கிழமையில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்டவர்கள் அந்த நாளில் விரதமிருந்து வழிபடுங்கள். இப்படி 7 பிறந்தவர்களுக்கான எளிய பரிகாரங்கள் பல இருக்கின்றன. அவற்றை நாம் கடைபிடிப்போம். அதன்படி இறைவனை வழிபட்டு இன்னல்கள் நீங்கி நல்வாழ்வு வாழ்வோம். மற்றும் ஒரு அதிகாலை சுப வேளையில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சைலபதி. வணக்கம்.